ஜபம் பண்ண கடவோம் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த அன்பையும் கிருபைகளையும் எண்ணினவர்களாய் நன்றி சொல்லுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், எங்களை வழி நடத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் என்பதை அனுதினமும் ருசி பார்க்க கிருபை பாராட்டினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்தின் முதல் நாளான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே வந்து நிற்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யூடியூப் வழியாக, டிவி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய மகத்துவம் உள்ள வலது கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்தரலும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த ஆராதனையின் வழியாய் ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொருடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தாரும். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வழிவதாக. எங்களுடைய ஜபங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து எட்டட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றி ஆதரிக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வசனம் கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆராதனை காரணமாக ஆராதனை கீதம் 663 கீதங்களும் கீர்த்தனைகளும் 412 பாடுவோம். ஆராதனை கீதம் 663 கீதங்களும் கீர்த்தனைகளும் 412. மாதரா அருமான
53 सर्व वल्लमेल देवने नांगल देवरीडत्तिल परिपूर्णमाय अन्बु कूरवुम् उमदु परिशुद्ध नामत्तै उत्तममाय महिमैपडुत्तवुम्
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியரலோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம்பட்டி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றா. ஜபம் பண்ண கிடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் தேவனே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவரீர், எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிற நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கவும் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது செய்விக்கவும் கிருபை தாரும். உம் மீதுள்ள விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி உயிருள்ளவரை உம்மையே ஆராதித்து கனப்படுத்த கிருபை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறோம். அமருங்கள், நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:10 முதல் அடங்கியிருக்கிறது. எபேசியர் 6:10 முதல். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்பது. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம், பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16:27 முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் 16:27 முதல் அடங்கியுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ
இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பது. பாடம் முடிந்தது. வானத்தையும் பூமியையோ பிரசன்னத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். தேற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கலங்கமில்லாத ஞானப்பாலாக இந்த வேத வசனத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் காத்து நிற்கிறோம். உம்முடைய வசனம் எங்களை தேற்றட்டும், உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே, அந்த அனுபவம் இந்த தியானத்தின் வழியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும்.
ஆவியானவரே உம்மையே உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளால் எங்களை திருப்தியாக்கும், எங்களை போஷித்தரலும். கர்த்தர், இந்த தியானத்தின் வழியாய் என்னோடு பேச மாட்டாரா? இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கொண்டு வராதா என்ற எதிர்பார்ப்போடு ஜபத்தோடு இந்த தியானத்தில் பங்கு பெறுகிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வேத வசனத்தை எங்களுக்கு பிட்டு தாரும். நாங்கள் புசிக்க எங்களை ஆயத்தமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களோடு குடும்பத்தோடு என்றைக்கும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் இன்னும் ஒரு புதிய வாரத்தை காணும்படி நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த புதிய வாரம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் அமைய தேவன் தாமே கிருபை தருவாராக. அவருடைய கோலும் தடியும் என்னாலும் நம்மை தேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவருடனான உறவிலே நீங்கள் தீவிரமாக முன்னேறுவீர்கள் அல்லது அதில் பின்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் தேக்க நிலை கொண்டவர்களாக இருக்க இயலாது. நீங்கள் முன்னேறவில்லையானால் கண்டிப்பாக பின்னே போய்விடுவீர்கள். என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்று முன்னேறிக்கிட்டே போகணும், இல்லைனா பின்னேறணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டால், வழக்கம் போல் அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேக்க நிலை என்பது இல்லை. ஒரே ஸ்டேபிளாக, நான் போன வருஷம் அரை மணி நேரம் ஜோமன்னேன், இந்த வருஷமும் அரை மணி நேரம் ஜோமன்னேன்னு சொல்ல முடியாது. ஒன்று வளர்ந்துருக்கணும், இல்லைன்னா குறைந்திருக்கணும். அப்படியே இருக்க முடியாது என்று ஜாய்ஸ் மேயர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா பீரியடில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா, இல்லை தேக்க நிலை கொண்டவர்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களையே சமாதானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தேக்க நிலை கொண்டவர்களாக இருக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னேறிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஜப நேரம் கூடியிருக்கிறதா? வேதத்தை படிக்கிற நேரம் கூடியிருக்கிறதா? உங்களையே ஆராய்ந்து பார்க்க அன்பாய் நான் அழைக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 14:14 உங்களுக்காய் வாசித்து காட்ட விரும்புகிறேன். யோபு 14:14. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, எனக்கு விடிவு வரும் வரை என் போராட்ட நாட்களெல்லாம் பொறுத்திருப்பேன். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆல் த டேஸ் ஆஃப் மை ஹார்ட் சர்வீஸ் ஐ வில் வெயிட் ஃபார் மை ரிலீஸ் டு கம். இந்த வேத வசனத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, மனிதனுக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. ரெண்டாவது,
அந்த போராட்டத்துக்கு நாள்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அந்த போராட்டம் முடிந்து மாறுதல் உண்டாகும், விடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது, அதற்காக காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஆலோசனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு குறிப்புகளையும் மிக சுருக்கமாய் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, எனக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்டத்தின் நாட்கள், போராட்டம் உண்டு. மனிதனாகிய நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கட்டாயம் போராட்டம் உண்டு. மனித வாழ்வு போராட்டம் நிறைந்தது. என் வாழ்க்கையில் போராட்டமே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அந்த மனிதன் செத்த வாழ்க்கை வாழ்கிறான் என்பது பொருள். அதுவும் நான் கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கட்டாயம் கடுமையாக போராடித்தான் ஆகணும். போராட்டம் இந்த உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும். போராட்டம் இல்லாத கிறிஸ்தவன் உயிரற்ற கிறிஸ்தவன் என்று ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார். நம்முடைய மனதில் போராட்டம், சிலருக்கு சிந்தையில் போராட்டம், சிந்தையை ஒருமுகப்படுத்த முடியல, கட்டுப்படுத்த முடியல, பலவாறு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சரீரத்தில் சிலர் பலவீனத்தினால, வியாதியினால், நோயினால் ஒவ்வொரு நாளும் நிமிடமும் போராடி கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்தில் சிலவங்களுக்கு போராட்டம், எப்பவும் குடும்பத்தில் பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், போராடிக்கொண்டே இருக்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில். சில குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பொல்லாத ஆவிகளோடு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். சில குடும்பங்கள் செய்வின கட்டுகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் நம்ம இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். போராட்டம் அது நல்லது. அதன் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கவனித்து கொண்டிருக்கிற என் ஆண்டவருடைய ஜனமே, ஒருவேளை என் வாழ்க்கை முழுசும் இப்படி போராட்டம் நிரம்பி இருக்குது, என் பிள்ளைகளோடு போராட்டம், என்னுடைய மாமியாரோடு போராட்டம், என்னுடைய மருமகளோடு போராட்டம், என்னுடைய பெற்றோரோடு போராட்டம், உடன் பிறந்தவங்களோடு போராடிட்டு இருக்கிறேன், என்னுடைய ஆஃபீஸில் மேலதிகாரியோடு போராடிட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலை செய்கிற இடத்துல உடன் பணியாளர்களோடு கூட போராடிட்டு இருக்கிறேன், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை, என் வாழ்க்கை இப்படி போராட்டத்திலேயே முடிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு நல்ல அருமையான ஆலோசனையை சொல்ல விரும்புகிறார். போராட்டம் இந்த உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம் எல்லாரும் போராடித்தான் ஆக வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ராகேல் பில்கால் என்னும் தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோப்புக்கு மனைவியாக கொடுக்கிறாள், மறுமனையாட்டியாக கொடுக்கிறாள். யாக்கோப்போடு சேர்ந்த பிற்பாடு பிறக்கிற பிள்ளைக்கு நப்தலி என்று பெயரிடுகிறாள். ஏன் நப்தலி என்று பெயரிட்டால் இந்த அர்த்தத்தை சொல்லுகிறாள், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று நப்தலி என்று பெயரிட்டாள். சகோதரியோடு கூட போராட்டம். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 12:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு யாக்கோப்பை குறித்து ஓசியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார், தன் தாயின் கற்பத்தில் சகோதரனோடு போராடினான், யாக்கோப்பு தன் பலத்தினால் தேவனோடும் போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனோடு போராடுகிறார். ஜபத்தில் யாப்போக்கு அப்படிங்கிற நதிக்கரையில் தேவனோடு போராடுகிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று போராடுகிறார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும்போது 15:32 சொல்லுகிறார், ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் போராடணும்னு விரும்புகிறேன்னு சொல்லுகிறார். ஜபத்தில் போராடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி எல்லாருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. எபேசுவில் துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் என்று
பவுல் அப்போஸ்தலன் குறிந்து திருச்சபைக்கு எழுதும்போது ஒன்று கொரிந்தியர் 15:32 குறிப்பிடுகிறார். எபேசியர் 6:12 புல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, போராட்டம் இந்த உலகத்தில் நமக்கு உண்டு. ஒரு வாலிப சகோதரன் ஒருவன் என்னை சந்தித்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இது நடைபெற்றது. மெதுவாக என் பக்கத்தில் வந்து சொன்னான், ஐயா நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஜோமன்னி ஆண்டவருக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஒரு வாரம் அல்லது அதிகபட்சம் ஒரு மாதம் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், பிறகு விழுந்துருதேன், போராட்டத்தில் தோற்று போயிருதேன், நான் விழுந்து போயிருதேன், என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வாலிபர்கள் இப்படி பரிசுத்தத்துக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன், நம்ம எல்லாருமே பரிசுத்தமான வாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு ஊழியரை சந்தித்தேன். அந்த ஊழியருடைய குடும்பத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது மனைவியானவர் சொன்னார்கள், ஊழியக்காரர் ஊழியம் ஊழியம் என்று வெளியே சென்று விடுகிறார்கள், எங்களுடைய குடும்ப தேவைகளை சரியாய் சந்திப்பதில்லை, என்னை நன்றாய் வைத்துக் கொள்வதில்லை என்று குறைபட்டு கொண்டார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவங்க சொன்ன வார்த்தை, என் கணவரோடு ஒவ்வொரு நாளும் நான் போராடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தார் இப்படி குடும்பத்துக்குள்ளே கணவனோடு மனைவியோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், போராட்டம் இந்த உலகத்தில் உண்டு, போராட்டம் இந்த உலகத்தில் உண்டு, போராட்டம் உண்டுன்னு சொன்ன ஆண்டவர் எவ்வளவு நாள் உண்டு அப்படிங்கிறதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் யோபு 14:14 உங்களுக்காய் வாசித்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். போராட்டத்துக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை இப்படியே போராட்டத்தில் முடிஞ்சிருமோ? இந்த ஒரு காரியத்தில் போராடி போராடி அப்படியே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, போராட்டத்துக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய போராட்டத்துக்கு தேவன் நாட்களை குறித்திருக்கிறார். யோபு பக்தன் அப்படித்தான் சொல்லுகிறார். அவருக்கு போராட்டம், ஒரே நாளில் அவருடைய கழுதைகளை இழந்தார், ஒட்டகங்களை இழந்தார், ஆடுகளை இழந்தார், ஏர்மாடுகளை இழந்தார், 10 பிள்ளைகளை இழந்தார். எல்லாத்தையும் இழந்துட்டு மனைவியின் மூலமாக நெருக்கப்பட்டார். மனைவி சொல்லுகிறாள், தூஷித்து ஜீவனை விடும். நண்பர்கள் 3 பேர் வந்து நிற்கிறாங்க. 3 பேரும் விதவிதமாக யோபுவை குறித்து பேசுகிறார்கள். நண்பர்களும் கைவிட்ட சூழ்நிலையில் மிகவும் சோர்வுற்றவனாய் நெருக்கப்பட்டவனாய் சொல்லுகிற வசனம்தான் இந்த வசனம். சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, ஒரு சேஞ்ச் வரும் என் வாழ்க்கையில் எப்போ வரும், நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் காத்திருக்கிறேன். எனக்கு இந்த போராட்டம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த நாட்கள் முடிகிற வரைக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் போராட்டத்துக்கு நாட்களை ஆண்டவர் குறித்திருக்கிறார். போராட்டத்தை சில சமயங்களில் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை அனுமதித்தார், அதுக்கு நாட்களை ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார். எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவிட்ட போய் நின்று சொன்னார், என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு நாள்? அதுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது, 3 வருஷமும் 6 மாதமும். சிமிர்னா திருச்சபைக்கு கடிதம் எழுதப்பட்டது. அந்த சிமிர்னா திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே, உங்களில் சிலரை பிசாசானவன் பிடித்து காவலிலே போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். பாடுகள், அந்த பாடுகள் 10 நாட்கள் மாத்திரம். 10 நாள் என்றால் வெறுமனே 10 நாட்கள் அல்ல, அதுக்கு ஒரு காலம் உண்டு என்பதை குறிப்பதற்காக 10 நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதுதான் பிரசங்கி சொல்லுகிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு.
வானத்தின் கீழங்கு நடக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று எழுதுகிறார். காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் ரெண்டு தெய்வ மனிதருடைய வாழ்க்கையை உங்களுக்கு இந்த காரியத்திற்காக மேற்கோள் காட்டி சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பு சொப்பனம் கண்டான். ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், தீர்க்க தரிசனம் என்ன? அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் இவனை வணங்குவதாக தரிசனம் கொடுத்தார். தாயும் தகப்பனும் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கி நிற்பதாக அவன் சொன்னான். ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போகிறான் அப்படிங்கிறத முன்கூட்டி ஆண்டவர் அறிவித்தார். ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பதாக 17 வயதிலே தரிசனம் கண்டவன் 30 வயதிலே அந்த தரிசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டான். இடைப்பட்ட 13 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா போராட்டம், போராட்டம் இல்லாமல் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. போராட்டம் இல்லாமல் தேவ மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் போராடாமல் வெற்றியை சுதந்திரிக்க முடியாது. யோசேப்பு 13 ஆண்டுகள் மிகவும் நெருக்கப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், செய்யாத தவறுக்காக குற்றம் சுமத்தப்பட்டான், போராடினான். 13 வருடங்கள் அவனுக்கு குறிக்கப்பட்டிருந்தது. தாவீது ராஜா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி இவ்வளோதானா உன் பிள்ளைங்க வேற இருக்காங்களான்னு சொல்லி கேட்ட உடனே இன்னும் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னார். ஈசாயை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், அவனை கூட்டிட்டு வா, அவன் வர்ற வரைக்கும் நம்ம பந்தி இருக்கக்கூடாது, இவன்தான் இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். உடனே ராஜாவாக மாறவில்லை, சவுலோடு கூட போராடினார். சவுல் மரணம் அடைகிற வரைக்கும் அவர் போராட வேண்டியது இருந்தது. மலைகளிலே ஓடினார், வனாந்திரத்திலே ஓடினார், குன்றுகளிலே ஒளிந்து கொண்டார். அந்நிய தேசமாகிய பெலிஸ்தருடைய தேசத்திலே சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டார். போராட்டம், அத்தனை போராட்டத்தையும் தாண்டிதான் அந்த நாட்கள், குறிக்கப்பட்ட நாட்கள் முடிந்த பிற்பாடு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்களுடைய போராட்டத்துக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதீங்க, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய போராட்டத்தின் நாட்கள் சீக்கிரத்திலே முடிய போகிறது. அதற்கு ஒரு நாட்களை ஆண்டவர் குறித்திருக்கிறார். எல்லா போராட்டங்களுக்கும் தேவன் ஒரு நாட்களை வைத்திருப்பார். மூன்றாவது, முதல்ல கற்றுக் கொடுத்தேன் இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. ரெண்டாவது, போராட்டத்துக்கு ஆண்டவர் நாட்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சொல்லுது ஏசாயா 41:12, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அந்த போராட்டத்தின் நாட்கள் முடிஞ்ச பிறகு உங்கள் கூட யார் போராடினாங்களோ, எந்த காரியம் போராடிச்சோ, நீங்கள் தேடி பார்த்தாலும் காணாமல் போயிடுவாங்க, கண்டே பிடிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு தரார். மூணாவது, நமக்கு மாறுதல் உண்டு. மறுபடியும் அந்த யோபு 14:14 நான் வாசிக்க விரும்புகிறேன். பைபிள் வச்சுருந்தா தயவு செஞ்சு திருப்பிக்கிடுங்க, என் கூட சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் படிப்போம், விசுவாசத்தோடு படிப்போம், வாசிப்போம். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, அப்படின்னா கட்டாயம் மாறுதல் வரும், நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், என் தேவன் எனக்கு மாறுதல் தருவார். எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியல. அதனால் அந்த குறிக்கப்பட்ட நாட்கள் முடிகிற வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருக்கேன், மாறுதல் வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாறுதலுக்காக, அந்த மாறுதலை எதிர்பார்த்து கற்பனை பண்ணி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் கட்டாயமாக நமக்கு மாறுதல் தருவார். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் விடிவு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை இருளாக இருக்குது, இப்படியே இருட்டாக போயிருமோ, வெளிச்சம் என் வாழ்க்கையில் வராதோ,
என் குடும்பத்தில் வெளிச்சம் வீசாதோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வராதோ. தேவ மகிமை ஒரு நாளிலே உங்களை மூடும். தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்களில் பிரகாசிக்கும். எப்பொழுது? போராட்டத்தின் நாட்கள் முடியும் போது தானாகவே மாறுதல் உங்களுக்கு உண்டாகும், விடிவு உண்டாகும். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். மாறுதல் உண்டு. சங்கீதம் 102:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். ஆண்டவர் வானத்தை ஒரு சால்வை மாதிரி மாற்றிடுவாராம். இப்போ எல்லாம் மாறிப்போமா? வானத்தையே சால்வை போல மாற்றக்கூடிய வல்லமையுடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாதா? எளிதாய் மாற்றி விடுவார். ஒரு நொடிப்பொழுதிலே அழகா எல்லா காரியங்களையும் தலைகீழாய் மாற்றி விடுவார். அவருடைய வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய வல்லமை இருக்கிறது. மாறுதல் கட்டாயம் உண்டு. கடைசியா சொல்லுகிறார், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன், நான் பொறுமையா பொறுத்து கொண்டிருக்கிறேன், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டே இருக்கிறேன், ஜோமணிகிட்டே இருக்கிறேன், அவருக்காக அவருடைய கரம் நடத்துவதற்காக, அவர் என் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக பொறுமையாக காத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா? மாறுதல் வேணும் அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாமோ போய் முயற்சிகளை செய்கிறோம். உதாரணமாக நம்ம ஒரு இடத்துல பணி செய்கிறோம், நம்முடைய அருகிலே பணி செய்யும்படியாக பணி மாறுதலுக்காக யார் யாரெல்லாமோ பார்த்து முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் யோபு சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் வரும் தெரியும், அதுக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பேன். இன்றைக்கி இந்த யோபுவின் அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நண்பரிடத்தில் உதவி கேட்கல, 4 நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தட்டையும் உதவி கேட்கல. அவர் சொல்கிறார், நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பேன், அவர் தான் எனக்கு மாறுதல் தர முடியும். இன்றைக்கி நீங்கள் மாறுதலுக்காக யார்கிட்ட போய் நிற்கிறீங்க? மாறுதலுக்காக எந்த உயர் அதிகாரியுடைய வாசலில் போய் காத்து கிடக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் வரணுங்கிறதுக்காக யாரை சார்ந்து நிற்கிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்து நின்று பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஜபித்து பாருங்க, பொறுமையாக அவருடைய கரத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடி பாருங்க, கட்டாயமாக மாறுதல் உண்டு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, காத்திருந்தா களிப்பு நிச்சயம் நமக்கு உண்டு. மறுபடியும் சொல்லுகிறேன், காத்திருந்தால் களிப்பு நிச்சயம் உண்டு. நீங்கள் வாழ்க்கையில் களிப்பா ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கணுமா? பொறுமையாக காத்திருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதர் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சாலமோன் ஞானி நீதிமொழிகளின் புத்தகத்தில் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஏசாயா 64:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவர் செய்கிற காரியத்தை உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டது கிடையாது, செவியால் கண்டது கிடையாது, அன்பான செவியால் உணர்ந்தது கிடையாது, அவைகளை கண்டது கிடையாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தம்ம காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறாராம். யோபுக்கு கொடுத்தாராம், கொடுத்தார். இழந்து போன ஆசீர்வாதங்களை ரெண்டத்தனையாக அவர் பெற்றுக்கொண்டாரே, அதே தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஐயோ, என்னுடைய போராட்டத்தின் வழியா நான் நிறைய இழந்து போயிட்டேன், இந்த போராட்டமான வாழ்க்கையினால நிறைய என்னுடைய ஆசீர்வாதங்களை, என்னுடைய பணங்களை இழந்து போனேன், என்னுடைய சொத்துக்களை இழந்து போனேன்,
என்னுடைய சமாதானத்தை இழந்து போனேன், என் சரீரத்தை சுகத்தை இழந்து போனேன்னு சொல்லி கண்ணீரோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, யோபுவனுடைய வாழ்க்கையில ரெண்டத்தனையான மாறுதலை அருளி செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் தேவன் மாறுதலை கட்டளையிடுவார். ஏசாயா 49:29 இப்படி சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவருடைய பாதத்தில் அமைதியாக காத்திருங்க, அவர் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். அவர் தெய்வம், அவர் தேவன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன் உங்களை வெட்கப்படுத்தவே விடமாட்டார். ஜோமோனோமா உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் மாறுதல் வரணும், ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தில் காத்திருப்பதற்கிறேன், ஆண்ட இடத்துல ஜோமோனோமா கண்களை மூடுவோம். ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் சில போராட்டங்களை நீர் எனக்கு அனுமதித்திருக்கிறீர், நன்றி என்று சொல்லுவோம். போராட்டமே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, போராட்டங்கள் நல்லது, அதன் மூலமாய் அவருடைய பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளுவோம். உபத்திரவப்படுவது நல்லது, அதனாலும் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தவர் போராடுவதற்கு எனக்கு பலன் தாரும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை போராட்டத்தில் வெற்றி காண எனக்கு கிருபை தரட்டும் என்று சொல்லி கேட்போம். போராட்டத்துக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்கப்பா, என் போராட்டத்துக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்குது, அது நீண்டிட்டே போயிடும் அப்படிலாம் கிடையாது, என் வாழ்க்கை இப்படியே போராட்டத்தில் முடிஞ்சிரும் இல்லை, போராட்டத்துக்கு நீங்கள் நாட்கள் குறிச்சிருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதை சீக்கிரத்தில் முடியவும் எனக்கு ஒரு மாறுதல் வரவும் கிருபை தாருன்னு சொல்லி ஜோமனுங்க. அன்பான தேவ பிள்ளையே மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார், மாறுதல் வரும் கட்டாயம் உண்டுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு மாறுதல் வேணும்ப்பா, நான் விரும்புகிற காரியத்தில், என் பிள்ளைகளுடைய காரியத்தில், என் குடும்பத்தில், பொருளாதாரத்தில், என் பிஸ்னஸில், என்னுடைய விவசாயத்தில், சமுதாயத்தில், வேலையில், ஆண்டவரே என்னுடைய படிப்பில், கற்பத்தின் கனியில் ஒரு நல்ல மாற்றங்களை எனக்கு தந்து என்னை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் காத்திருக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன், ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுப்போமா? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அன்பின் ஆண்டவரே, போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே, நன்றி அப்பா. என்னுடைய போராட்டத்துக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், கொஞ்ச நாட்கள் தான். ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், சீக்கிரத்தில் எங்களுக்கு மாறுதல் வரும். ஆண்டவரே நாங்கள் விரும்புகிற காரியத்தில் ஒரு சேஞ்ச் உண்டாக போகுது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு மாறுதல் வேணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தூய ஆவியானவரே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறுதல் உண்டாகட்டும், பெற்றோருடைய வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த கொடுமையான பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு நல்ல மாற்றமுள்ள வாழ்க்கையை தாரு. பிஸ்னஸில் மாற்றத்தை உண்டாக்கும், பணி செய்கிற இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும்,
சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்வீராக, சீக்கிரத்தில் அந்த மாறுதலை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். அதற்காக ஜபத்தோடு பொறுமையாய் உம்முடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். திரியேக துதிக்காக நம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆராதனை கீதம் 145, கீதங்களும் கீர்த்தனைகளும் 436. ஆராதனை கீதம் 145, கீதங்களும் கீர்த்தனைகளும் 436. ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவன் நல்லவர், கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு தகப்பனே? நீரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜபிப்போம். நம்முடைய மனபாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் நிறைந்தவர், அற்புதம் செய்கிறவர், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவர். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட மெய்த்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மானுவேலின் தேவனே, எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பினால் எங்களை மூடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பெயரை சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்தவரே ஸ்தோத்திரம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரே, நன்றியோடு கூட மெய்த்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்வது எத்தனை ஒரு ஆனந்தமான அனுபவம், அதற்காக தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த ஆராதனையின் வழியாய் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள் பலப்படும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த பாக்கியங்களை எண்ணி மெய்த்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனானவர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எங்கிருந்தாலும் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, விசாரத்தோடு வந்திருக்கிறேன் என்று அன்னால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபித்தாலே, திரும்பி சென்ற பொழுது துக்கமுகமாக இருக்கவில்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த ஜெபத்திலே இணைந்த யாரெல்லாம் மனக்கிளேசத்தோடு, விசாரத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, தேவரீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், மாறாதவராய் இருக்கிறவர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர், உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் உம்முடைய பிள்ளைங்களை, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணப்பண்ணும். கண்ணீரின் காரியங்களை கர்த்தர் நீர் சரி செய்து தருவீராக. கண்ணீரை துடைத்தரலும். ஆண்டவரே, நீர் எலியாவின் தேவன், அந்த வல்லமையின் தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாகட்டும் ஐயா. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சம்பூர்ணமாய் சாப்பிடவும், அதிசயமாய் கர்த்தரால் நடத்தப்படவும், அதன் மூலமாய் கர்த்தரை துதிக்கிற அனுபவத்திலே வளரவும் கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தர் செய்யப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவருடைய தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். இவருடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உம்முடைய விசேஷத்த ஞானம் உண்டாகட்டும். கர்த்தாவே, எல்லையிலே எங்களுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக எல்லையை பாதுகாத்து கொண்டிருக்கிற இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருக்காய் தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும், ஞானத்தை தாரும், விசேஷத்த கிருபைகளை தாரும். நாங்கள் அவர்களுக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கு எதிராய் செயல்படுகிற தீவிரவாத அமைப்புகளுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். அதனுடைய தலைவர்கள் எல்லாரையும் சந்திங்கப்பா. உங்களுடைய சமாதானம் எங்களுடைய தேசத்தில் உண்டாகட்டும். எங்களுடைய தேசத்திலே நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி பெறட்டும். கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய தேசத்தில் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படட்டும். உங்களுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வியாதி முற்றிலுமாய் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் சமாதானத்தோடு அவரவர் தன்னுடைய வேலைகளை செய்யத்தக்கதான கிருபைகளை தாரும். புதிய வேலை வாய்ப்புகளை ஜனங்களுக்கு உருவாக்கி தாரும். வேலை வாய்ப்பற்ற ஒவ்வொருவருக்காய் உடைய பாதத்தில் வருகிறேன். இந்த கொரோனா வைரஸ் தொற்றுனால ஊரடங்கு உத்தரவுனால ஏராளமான பேர் வேலை இழந்து ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களே. தேவரீர் மனம் இறங்குவீராக.
ஒவ்வொருவருக்கும் புதிய வாசல்களை திறந்து தருவீராக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமானவர் என்று உம்முடைய உம்மை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த வல்லமையின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணி கர்த்தாவே மகிமையான வாசல்களில் பிரவேசிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும், நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி பாராட்டும். கர்த்தரபி செய்யப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படவும், நாங்கள் குடும்பம் குடும்பமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதனை செய்யவும் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும். ஒருவேளை இந்த அருமையான ஆன்லைன் சர்வீஸில் இணைந்து பங்கு பெற்று எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். யாராவது துக்கத்தோடு சுகவீனத்தோடு பலவீனத்தோடு சோர்ந்து போய் வாழ்க்கையில் விரக்தி உற்றவர்களாக, நான் இனி வாழ்றதை விட சாவுறது மேல் என்ற முடிவில் யாராவது ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஐயா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆமா ஆண்டவரே, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படவும், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறவும் கர்த்தர் கிருபை தாரும். உம்மால் அன்றி எதையும் செய்ய முடியாது என்ற விசுவாசத்திலே உம்மை சார்ந்து நிற்கவும் கர்த்தர் கிருபை தாரும். சாயர்புரம் தூய திருத்துவாலய திருச்சபையாருக்காக தோத்துறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், உம்முடைய சமாதானம் நிலவட்டும், உம்முடைய சந்தோஷம் நிரம்பி வெளியட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, வியாதியுள்ளவர்கள் பலவீனம் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய குணமாக்கும் வல்லமையின் கரத்தை நீட்டி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் குணமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பலவீனங்கள் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தகப்பனே, வெளி இடங்களிலே வெளிநாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். எங்கிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கட்டும், அவருடைய நாமம் முடிப்பிள்ளைகள் மூலமாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தப்படட்டும். தகப்பனே, அப்படி செய்யப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். என்னுடைய திருமண்டலத்துக்காய் ஸ்தோத்திரம். திருமண்டலத்தை ஆசீர்வதியும். பேராயர், அனைத்து குருமார்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் எல்லாருடைய ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்தரலும். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பதாய் மன உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்க, மன தாழ்மையாய் நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் ஜபித்தது போல, யாரெல்லாம் இந்த நேரத்தில் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்கப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. அந்த இரக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரியவைகளாய் காணப்படட்டும். தீங்கு நாளிலே அவர் தமது கூடார மறைவில் மறைத்து ஒழித்து வைத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அனுபவம் எங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். கண்மலையின் வெடிப்பிலே வைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், பராமரிப்பீராக. கர்த்தரபி செய்யப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுடைய திருச்சபை நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தியிலே பரிசுத்த ஆவியின் ஆறுதலிலே வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டும். என்னுடைய திருச்சபையின் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஞானத்தை தாரும். இந்த ஊரடங்கு நாட்களிலே பிள்ளைகள் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே பயனுள்ள வகையில் வேதத்தை படிக்கிற தெய்வ பிள்ளைகளாய், ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ அனுக்கிரகம் பாராட்டும். அப்படியே வாலிபர்களை ஆசீர்வதியும். பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிற வாலிபர்கள் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே பயபக்தியிலே வளர்ந்து பெருகட்டும். பெற்றோரை ஆசீர்வதியும். முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். முதியவர்களுக்கு கர்த்தர் நல்ல பார்வையையும் கால்களிலே நல்ல பலனையும் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உழைக்கிற ஒவ்வொருடைய உழைப்பின் பலனையும் அவர்கள் குடும்பமாய் அமர்ந்து சாப்பிட ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டும். கர்த்தர் இப்படி செய்யப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக.
துதிகன மகிமையாவற்றை உமக்கே சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஜபம் பண்ண கெடுவோம் உங்கள் பாவங்களின் நிமித்தம் இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்பும் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகி இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையிலே தேவனே, தேவனுடைய நீதியில் கோபாக்கினைகள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளை எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் நீ எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பேரை செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமில தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றை மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்தோங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோ. அப்படி செய்வது கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமில நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்தில் இவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. மிகவும் தகுதி நீதிம் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையில நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தே. Yeah.
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையில் கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விளைவிருந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமையில தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாம் ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டறிலே. உமது குமாரனுங்கள் உச்சகுருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகி இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கு இரத்தத்திற்கும் பங்கு உள்ளவர்களாகும் கிருபை செதில வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார். பண்ண கெடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற நித்திய ஜீவியாயிருக்கிற சர்வ வல்லமில்ல தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீருமுடைய குமாரனைகள் ரட்சகுருமாகிய இயேசு கிறிஸ்து இளமதியாத திரு சரீர் மருத்துவமாகிய ஞானாகரத்தினால் போஷித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயை கூர்ந்து கிருபா கடாட்சம் வைத்திருக்கிறதையும்
உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் முதன் இயேசு குமாரனுடைய ஞான சரீரமாகிய சபையில் நாங்கள் அவயவங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே முதநித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திரராயிருக்கிறதையும் இந்த நற்கரையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரீர் நியமித்திருக்கிற நற்கரியர்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது கிருபையை தந்தரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்த என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவுது. ஆராதனை கீதம் 807, கீதங்களும் கீர்த்தனைகளும் 235. ஆராதனை கீதம் 807, கீதங்களும் கீர்த்தனைகளும் 235. பெய்யும் ஒளியும் மிச்சனமே
ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுடைய போராட்டத்திற்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்திக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் விரும்புகிற நல்ல மாறுதலை சீக்கிரத்திலே எங்களுக்கு தந்து எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தரலும். இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு கூட இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு போய் வருவோமாக, கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமேன்.